எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சு வச்சுருக்காங்க. மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாலி பிரித்து கோர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்யாண மாப்பிள்ளை மாறினதால் முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தாலி கட்டினதால் அவருக்கு வந்து நலுங்கு வைக்கல, அதனால் அவருக்கு சேர்த்து நலுங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துருக்காங்க. விஜயா வந்து விஜயாவோட ஃப்ரெண்டு, முத்து, அப்புறம் மீனா வீட்டுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போய்ட்டு வந்து சீக்கிரமாகவே வந்து திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரோஹிணி அம்மாவும் மீனாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்களும் அந்த வீட்டில் வந்து இருக்காங்க. அந்த விஷயம் வந்து ரோஹிணிக்கு வந்து தெரியாது. வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜை போட்டு பயங்கரமாக கலாய்ப்பார். அந்த கலாய்க்கிறத வந்து கேட்குறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். டிஆர்பி ரேட்டில் 10வது இடத்துல இருக்குது, சில சமயம் 9வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து 10வது 9வது இடத்துல இருந்தாலும் சீக்கிரமே வந்து முன்னேறி வரும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வர கூட்டம் எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. ரோஹிணியை பற்றி முத்துவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே அது தெரியும், இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு ஏற்கனவே வந்து தெரியும். இப்போ மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை காதலிச்சு அந்த பொண்ணு 30 லட்சத்துக்கு ஓடி போயிட்டா, ரெண்டாவது தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராடு இந்த ரோஹிணி தான் வந்து முத்துவை கட்டிக்க போகிற பொண்ணு, மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த முத்துக்கு வந்து தெரியாது. அந்த சமயம் உள்ளே வந்து வராங்க. உள்ளே வந்தோடனே ரோஹிணியை பார்த்தோடனே முத்து வந்து, ஏய் ஃப்ராடு, நீ எப்படி இங்கே வந்த, நீ எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொன்னால், இதை கேட்டு வந்து விஜயா வந்து அப்படியே திகச்சு போயிட்டாங்க. ஏன்னா விஜயா வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி மேலே உயிரே வச்சுருக்காங்க. பெரிய சிங்கப்பூரில் பெரிய கோடீஸ்வரன் விட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக 10 லட்சரூபா கொஞ்சம் பியூட்டி பார்லருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. திருப்பி கல்யாணத்துக்கு 6 லட்சம், கிட்டத்தட்ட 16 லட்சம் வாங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் பியூட்டி பார்லர் ஓஹோன்னு நடந்து நமக்கு பைசா தரப்புறா, கடனை அடைக்க போகிறோட்டு வாயை பிளந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பைசா கூட திரும்பி வராது அப்படிங்கிறது வேறு விஷயம். இப்போ வந்து பத்து இதுபோல் பார்த்தோன்னே ரோஹிணி வந்து வழக்கம் போல் முத்து வந்து கலாய்க்கிறாரு. ஏய் நீ எப்படி இங்கே வர அப்படின்னு, நீ எப்படி இங்கே வந்த, நீ பெரிய ஃப்ராடாச்சே, நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வர அப்படின்னு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்ட வந்து இருக்க, ஓ மனோஜே ஒரு ஃப்ராடு, அவனுக்கு தோழி நீ தான் அவனுடைய ஃப்ரெண்டா, சரியான ஜோடி தான் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி வந்து சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும். அப்போ உள்ளே இருந்துக்கிட்டு விஜயா வந்து கத்துறாங்க, ஏய் அவள் யாருன்னு தெரியுமா உனக்கு, தெரியாமல் அவளை பற்றி பேசாத அப்படின்னு வந்து கத்துறாங்க. இன்னப்பே தான் வந்து முத்துக்கு வந்து அழிச்சியாக போகுது. ஏன்னா இவ தான் வந்து பார்த்திங்கன்னா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அப்படின்னே கண்டிப்பாக வந்து முத்து வந்து யூகிச்சுவார். அப்போ இவள் வந்து சிங்கப்பூரில் இருக்கான்னு எல்லாமே ஒரு பக்காவான பொய் தான் அப்படின்னு ஈஸியாகவே அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதை பார்த்துட்டு வந்து ஏற்கனவே வந்து கலாச்சார ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி வர எபிசோடை வந்து விரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முத்து வந்து அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்து மீனாவை பாடாப்படுத்துகிறாங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முத்து சரியான ஒரு பதிலடி வச்சு நல்லா கலாய்க்கிறாரு, நல்லா வந்து அருமையாக வந்து பதிலடி கொடுக்குறாரு. அதை ரசிகர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் ஃபேன்ஸ் வந்து உருவாகிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி செமகளாய் கலாய்க்கப்படுறாரு. கண்டிப்பாக வந்து இந்த எபிசோடை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள், தவற விட்டுறாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, தேங்க்யூ.